அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி 2022 எப்பொழுது வருகிறது, பூஜைக்கு வந்து பூஜைக்கான நேரம் என்ன, செய்ய வேண்டியவை எப்படி, வீட்டில் நம்ம எப்படி எளிமையாக கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போன்ற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கிருஷ்ணா கண்ணா என்றாலே நம் மனதில் ஆனந்தத்தில் ஆழ்ந்திருங்க. கிருஷ்ணரின் லீலைகள் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரசிக்கும்படி இருந்தது. அதே சமயம் மக்களுக்கே தெரியாமல் அவருடைய லீலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அரக்கர்களை அழித்தல், சமுதாயத்தை காத்தல் அப்படின்ற பல நல்ல விஷயங்களும் வந்து இருந்துச்சு. மகாபாரத போரின் பொழுது அர்ஜுனரிடம் தர்மங்களை உணர்த்திய தருணத்தை நம்ம இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புனித நூலான பகவத்கீதையில வந்து படித்து வருகிறோம். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம்தான் கிருஷ்ண ஜெயந்தியா நம்ம எல்லாருமே வந்து கொண்டாடுறோங்க. மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்கள், மனிதர்கள், உயிரினங்கள், தன் பக்தர்கள், இந்த உலகம் என எல்லாவற்றையும் காப்பதற்காக பல அவதாரம் எடுத்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவற்றில் இதிகாசமாக ஸ்ரீ ராமரின் அவதாரத்தை வந்து ராமாயணமாகவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மகாபாரதம் மகாபாரதத்திலும் நம்ம பார்த்து கொண்டாடுறோங்க. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி என்று அன்று கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஆண்டு ஆவணி 3 ஆகஸ்ட் 19 கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம கொண்டாடுறோம். கிருஷ்ணர் அவதரித்ததாக அஷ்டமி திதி தொடங்கும் அஷ்டமி 19 தமிழகத்தில் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி கடைபிடிக்கிறோம். அதே சமயம் கிருஷ்ணர் இரவில் தான் பிறந்தார் அப்படின்றனால வட மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்ற பெயரில் இரவில் வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டு அவங்க வந்து வழிபடுவாங்க. பூஜை டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி திதி ஆகஸ்ட் 19 நள்ளிரவு 1:48 தொடங்குகிறதுங்க. ஆகஸ்ட் 20 நள்ளிரவு 2:47 வரைக்கும் இருப்பதால் 19 யமகண்டம் குளிகை ராககாலத்தை தவிர்த்து எப்போது வேண்டுனாலும் நம்ம வந்து அபிஷேகம் பூஜை புனஸ்காரங்கள் செய்து கிருஷ்ண பகவானை வழிபடலாம். குறிப்பாக அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கௌரி நல்ல நேரம், நல்ல நேரம் வந்து மிகவும் உகந்தவை நம்ம வந்து பூஜை செய்யறதுக்கு. நல்ல நேரம் காலை 9:15 வரை இருக்கிறது. மாலை பார்த்தீங்க அப்படின்னா 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரம். அதே கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நண்பகல் 12:30 1:15 வரைக்கும் இருக்கிறது. இரவு பார்த்தீங்க அப்படின்னா 6:30 to 7:30 வரை இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நம்ம பூஜைகள் செய்தால் இன்னும் சிறப்புங்க. கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும், இனிப்பு பலகாரங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்மளால முடிந்த அளவு இனிப்புகள் செய்து பூஜையில வைத்து கிருஷ்ணனை வந்து வழிபடலாம். பூஜையில பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெண்ணெய் இருக்கணும். ஏதாவது பலகாரம் நம்மளால செய்ய முடியலைனாலும் உங்களால் அவள் வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து அவளையும் வெண்ணையும் வைத்து வழிபட்டாலே கிருஷ்ண பகவான் வந்து அந்த நைவேத்தியத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து உண்ணாம விரதம் இருந்து கிருஷ்ணரோட நாமங்களை சொல்லி கிருஷ்ணனோட பாடல்களை சொல்லி வழிபடுவார்கள். அன்னைய தினத்துல பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதையை வந்து உபதேசத்தை வந்து பாராயணம் செய்யலாம். நம்ம கிருஷ்ணர் பிறந்த கதை வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்றேன். கம்சன் எனும் அரக்கனின் மரணம் தன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையின் கையால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வசுதேவனும் தேவகியும் திரும்ப முடிந்து அரண்மனைக்கு செல்லும் பொழுது இதை கேள்வியுற்ற கம்சன் என்ன பண்றார் அப்படின்னா சிறையில அடைக்கிறாரு. அவருக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளையுமே ஈவி இரக்கமின்றி கொன்று வருகிறார். 8வதாக பிறந்த கிருஷ்ணரை காப்பாற்ற யமுனா நதியை கடந்து கோகுலத்தில் யாதவ குலத்தை சேர்ந்த நந்தகோபாலர் யசோதாவிடம் சேர்க்கிறார் வாசுதேவர். கோகுலத்தில் அனைவரின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து பல அற்புதங்கள் லீலைகளை நிகழ்த்துகிறார் கிருஷ்ண பரமாத்மா. வளர்ந்து இளைஞர் ஆனதும் கம்சனை அளித்தார். பின்னர் மகாபாரத போர் என கிருஷ்ணரின் லீலைகள் நீண்டு கொண்டேதாங்க இருந்துச்சு. இன்றைய தினத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட மந்திரங்கள் சொல்லலாம், சொல்லி விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடலாம். என்னங்க இந்த பதிவின் மூலம் கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு வருது, எப்படி நம்ம வீட்டில் எளிமையாக வழிபடலாம் அப்படின்ற முழுமையான தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போன்ற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.